மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் இயல்ல கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்துல ஒரு 5 வரிகள் வந்து நமக்கு மனப்பாட பகுதியா இருக்கு. பாடல் வடிவில் பாடுனா மனப்பாடம் செய்வதற்கு எளிமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நம்ம இப்போ ஒரு மெட்டு தயார் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டை நம்ம இப்போ பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி, இப்போ மெட்டு வந்து நான் எங்கிருந்து எடுத்துருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாமி பாட்டு இது. இப்போ வந்து அடுத்து கார்த்திகை மாசம் வரப்போகுது, எல்லா ஐயப்ப சாமிகள் வந்து அதிகமாக இருப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து கேட்டிருப்பீங்க. என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரித கீர்த்தனம் மாவாசிய பாதுகம். இந்த ஹரிவராசனம் அப்படிங்கிற பாடலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மனப்பாட பகுதியோட கொஞ்சம் மாற்றி பாடப்போகிறோம். பாடலாமா? சரி. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரித தீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஆன மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி பின்புறணி வந்த வேயாமடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி தானே பானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருந்தி பின்புறணி வந்த இரவில் மாட்டிய இளங்கு சுடர்ந்தி உறவு நீர் அழுவத்து ஓடுகலம் கரையும் தூரை கரையும் தூரை கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் ஹரிவராசனம் விஸ்வமோகனம்